கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்கிட வலியுறுத்தி கௌரவ விரிவுரையாளர்கள் வேலையை புறக்கணித்து அரசின் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு உரிய தேதியில் ஊதியம் வராததை கண்டித்தும் தொடர்ந்து ஊதியம் வழங்க காலதாமதம் செய்யும் அதிகாரிகளை கண்டித்தும் கல்லூரி வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வாயில் முன்பாக அரசின் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒருங்கிணைப்பு குழு தலைவர் செந்தில் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கௌரவ விரிவுரையாளர்களான அரசு, ராஜா, சென்னகிருஷ்ணன், முரளி, வடிவேல், மூவேந்தன் மற்றும் பலர் கலந்து கொண்டு கோரிக்கை விளக்க உரை ஆற்றினார்கள். மேலும் இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது தேர்தல் வாக்குறுதிகளின்படி கௌரவ விரிவுரையாளர்கள் பணி நிரந்தரம் செய்து அவர்களுக்கு மாதா மாதம் ஊதியத்தை 1ஆம் தேதியிலேயே வழங்க வேண்டும், கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களை தரக்குறைவாக பேசும் நிதியாளர் ஜெயக்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார்கள். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது குறைந்த ஊதியத்தில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களின் நிலைமையை கருத்தில் கொண்டு தமிழக அரசு விரைவாக நடவடிக்கை மேற்கொண்டு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள ஊதியத்தினை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். 1996 முதற்கொண்டு டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் ஏற்ற அந்த காலத்திலிருந்து தொன்று தொட்டு உயர்கல்வித்துறையில் கௌரவ விரிவுரையாளர்கள் பணியமர்த்தப்பட்டு வருகிறது. ஒரு அரசும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரமாக்குவோம், கௌரவ விரிவுரையாளர்களின் பணி நிரந்தரம் அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஒரு குத்தடிமைகளைப் போல எந்தவித வாழ் உரிமையும் இல்லாமல் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கும் அவல நிலைக்கும் கண்ணீருக்கும் தள்ளப்பட்ட கௌரவ விரிவுரையாளர்களின் வாழ்க்கை மிகுந்த மன உளைச்சலில் ஏறக்குறைய ரவி மைசன் உள்ளிட்ட 20 பேரை மரணத்துக்கு உள்ளாக்கியது என்பதை உயர்கல்வித்துறை உணர வேண்டும். நீதி வழங்கு, நீதி வழங்கு, கௌரவ விரிவுரையாளர்களுக்கு நீதி வழங்கு, பணிநீக்கம் செய், பணிநீக்கம் செய், நிதியாளரை பணிநீக்கம் செய், பணிமாற்றம் செய், பணிமாற்றம் செய், கண்காணிப்பாளரை பணிமாற்றம் செய். தமிழக அரசே, உயர்கல்வித்துறையே, நீதி வழங்கு, நீதி வழங்கு, நீதி வழங்கு, நீதி வழங்கு. எங்களுக்கு ஊதியம், எங்களுக்கு ஊதியம் மாதம் முதல் தேதியில் வழங்காத கல்லூரி நிர்வாகம் செய், கண்காணிப்பாளரை பணி நீக்கம் செய், நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, கல்லூரி நிர்வாகம் கௌரவ விரிவுரையாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொள்ளாத நடவடிக்கை மீது நடவடிக்கை எடு, கௌரவ விரிவுரையாளர்களை தரக்குறைவாக நடத்துகின்ற கண்காணிப்பாளரை பணி நீக்கம் செய், மாதா மாதம் ஊதியம், கௌரவ. அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களை நாங்கள் இன்று ஊதியம் பெறும் வரை பணிக்கு செல்வதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். இது இன்னைக்கு நேரத்தில் 15 ஆண்டு காலமாக இதே நிலைமை தான். வந்து கேட்போம், அவங்க புறப்பட சொல்லிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை வேற மாதிரி இருக்குது. அதனால் எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய பிரச்சனைகளையும் இந்த அரசோ, அரசு அதிகாரிகளோ, கல்லூரி நிர்வாகமோ எப்பயுமே வந்து பெருசாக பொருட்படுத்துறதே இல்லை அப்படிங்கிற ஒரு வேதனையினால இன்னைக்கு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு முக்கியமான பணிகள் எல்லாம் எத்தனையோ பணிகளை நாங்கள் விட்டுட்டு வந்திருக்கிறோம். தயவு கூர்ந்து இந்த நிலை இருக்கக்கூடாது. 1ஆம் தேதி அனைத்து கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் சம்பளம் கிரெடிட் ஆகிறதுக்கான என்ன ஏற்பாடு செய்யணுமோ அதை செய்யணும். அடுத்தது, இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய நிதியாளர் மற்றும் சூப்பரண்ட்டு இவங்க வந்து கௌரவ விரிவுரையாளர்களை பல நிலைகளில் அவமானப்படுத்துறது, அலட்சியப்படுத்துறது, அரசு வழங்கக்கூடிய அலுவலக செய்யக்கூடிய பணிகளை எல்லாம் எங்களை செய்ய வைக்கிறது அப்படிங்கிற நிலையில எங்களை வந்து மிகவும் மோசமாக நடத்திட்டு எங்களுடைய உழைப்பு சுரண்டை செய்யறாங்க. உரிய நேரத்தில் ஊதியமும் வழங்காமல் எங்களை வயிற்றில் அடிக்கிறாங்க. இந்த நிலை மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக அரசு செய்யணும். அதே மாதிரி அரசு கொடுத்த அனைத்து எங்களுக்கான உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நன்றி. தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறையில் 1996 முதல் திரு கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்தே கௌரவ விரிவுரையாளர்கள் உயர்கல்வித்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றனர். கௌரவ விரிவுரையாளர்கள் பணி நிரந்தரம் படுத்தாமல் ஒரு கொத்தடிமைகளைப் போல தமிழகம் எங்கிலும் உள்ள கல்லூரிகளில் பணி செய்து கொண்டிருக்கின்றனர். ஆகவே யுஜிசி சொன்ன
57,500 ஊதியத்தை 12 மாதங்களுக்கும் மாதம் முதல் தேதியிலேயே வழங்க வேண்டும். கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது வழங்க வேண்டும். கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் ஊதியத்தை 1 தேதி வழங்காமல் காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற அலுவலகங்கள், கல்லூரி நிர்வாகங்களில் பணியாற்றக்கூடிய நிதியாளர்கள், கண்காணிப்பாளர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை என்பதை எடுக்க வேண்டும். குறிப்பாக கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் நிதியாளராக பணியாற்றக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட வேண்டும் அல்லது பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும். கௌரவ விரிவுரையாளர்களை தரக்குறைவாக நடத்துகின்ற கண்காணிப்பாளர் அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்துகின்றோம். நாங்கள் உரிய தேதியில் மாதம் 1 தேதிக்கு ஊதியம் வழங்குவோம் என்று அரசு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ உத்தரவு வரும் வரையில் எங்களுடைய இந்த உள்ளிருப்பு போராட்டம் என்பதும் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் என்பதும் தொடரும் என்பதை ஊரகல்வித்துறைக்கு மிக பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். சார், ரெகுலர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலும் 80% கௌரவ பேராசிரியர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றனர். வெறும் 20% நிரந்தர பேராசிரியர்கள் மட்டுமே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நிலையில் கௌரவ விரிவுரையாளர்களின் உழைப்பு என்பது, ஈடுபாட்டோடு பணி செய்து கொண்டிருக்கின்ற அந்த போக்கு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சமீபத்தில் தமிழகத்தினுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் பொழுது உயர்கல்வித்துறையில் தமிழக கல்லூரிகள் முதன்மையான இடத்தை பெற்றிருக்கின்றன என்று குறிப்பிட்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் கௌரவ விரிவுரையாளர்களின் சீரிய உழைப்பும் பங்களிப்பும் கல்விப் பணியும் ஆகும். ஆகவே தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி அமைச்சர் மிக பல ஊடக சந்திப்புகளில் குறிப்பிட்டபடி கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதையும் இந்த தருணத்திலே வலியுறுத்துகின்றோம். நன்றி, வணக்கம். நமது மாவட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.